The one and only Botticelli. Botticelli and Raphael. Shirts and trousers. தோல்வியை கண்டு பயப்படுற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்ல. ரீகவுண்டிங் செஞ்சு தோல்வின்னு வந்தா மார்த்தட்டி அதனா வரவேற்று ஏத்துக்க தயாராக இருக்க, எங்க குறைகளை செவிசாய்க்காம இருக்கிறதால மன அழுத்தம் கொடுக்குது. கஷ்டப்பட்டு உழைச்சு அதற்கான அங்கீகாரம் நியாயமா கிடைக்காம இருக்கிறதாலதான் வழியா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான். நீங்கள் மற்றவர்களின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீர்களா என பத்திரிகையாளர்களால் கேட்கப்பட்ட கேள்விக்கு விஜயகாந்தின் மகனும் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியவருமான விஜய பிரபாகரன் அளித்த பதில் இது. நான் பொதுச் செயலர் அன்னியார் பிரேம்லதாவும் சொல்லிருக்காங்க, நானும் இங்க ஆணித்தரமா பதிய வைக்கிறேன். தோல்வியை கண்டு பயப்படுற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இல்ல. ரீகவுண்டிங் பண்ணி தோல்வினா நான் மாறு தட்டி நான் வரவேற்று நான் ஏத்துக்கிற தயாரா இருக்கிறேன். இருந்தாலும் எங்க குறைகள் அவங்க செவிசாக்காத அப்போ எங்களுக்கு ஒரு மனம் அழுத்தம் கொடுக்குது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உழைச்சி அதுக்கான நியாயம் அங்கீகாரம் கிடைக்காதனால அந்த வழியின் வெளிப்பாடு தான் இது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 40-க்கு 40 தொகுதிகளையும் கைப்பற்றி வெற்றி வகை சூடியது திமுக தலைமையிலான கூட்டணி. தமிழ்நாட்டின் பெருவாரியான தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய சில மணி நேரங்களிலேயே வெற்றி யாருக்கு என்பது தெரிந்துவிட்டது. அதேவேளை ஒரு சில தொகுதிகளில் மட்டும் கடைசி வரை இழுபறி நீடித்தது. அதிலும் கூட அடுத்தடுத்த சுற்றுகளில் முடிவுகள் தெரிந்துவிட்ட போதும் கடைசி வரை இழுபறி நீடித்த தொகுதியாக விருதுநகர் தொகுதி இருந்தது. இறுதியாக 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றதாக கடைசியில் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயபிரபாகரன் தோற்கவில்லை, தோற்கடிக்கப்பட்டார் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேர்தல் ஆணையத்தில் தேமுதிக மனு அளித்துள்ளது. விருதுநகரில் மதியம் 3 மணி முதல் 5 மணி வரை வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டது ஏன் என்றும் கேள்வியை எழுப்பினார். மேலும் சூழ்ச்சி செய்து அமைச்சர்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி, கலெக்டரே என்னால் அழுத்தம் தாங்க முடியவில்லை, என் போனை சுவிட்ச் ஆஃப் செய்கிறேன் என சொல்லக்கூடிய அளவு அவரது மனநிலையை கொண்டு செல்லும் அளவிற்கு தவறு நடந்துள்ளது. மீண்டும் விருதுநகர் தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்திருந்தார். விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்துல அவர் வந்து தோல்வியடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்றேன், விஜய பிரபாகர் தோல்வியடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். வீழ்ச்சியடையவில்லை, வீழ்த்தப்பட்டு இருக்கிறார். இதுதான் உண்மை. இது அத்தனை மக்களுக்கும், அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும். இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை வந்து எழுதி கொண்டு வந்து ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார். ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டயே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்கு இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க. இந்த விவகாரம் குறித்து வெற்றி பெற்ற மாணிக்கம் தாக்கூரோ வாக்கு எண்ணிக்கையின் போது விஜய பிரபாகரன் அங்குதான் இருந்தார். அப்படி இருக்கும்போது மக்களிடம் தவறான செய்தியை கொண்டு செல்லும் போக்கு கண்டிக்கத்தக்கது. தேர்தல் அதிகாரிகள் கடுமையாக உழைத்து நேர்மையாக தேர்தலை நடத்தி நள்ளிரவு 1 மணிக்கு முடித்தார்கள். தேர்தல் நடத்திய அதிகாரிகள் மேல் குற்றம் சுமத்துவது கண்டிக்கத்தக்கது என விளக்கம் அளித்திருந்தார். திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்த மட்டுமே முன்னுக்கு பிறப்பாக பேச, அதாவது முதல்ல வேட்பாளராக இருந்த திரு விஜய பிரபாகர் அவர்களும், அவருடைய ஏஜெண்டாக இருந்த திரு கீர்த்தி ராஜேந்திர பாலாஜி அவர்களும், தேர்தல் எண்ணிக்கை நடந்த 4ஆம் தேதி 4 மணிக்கு நடக்கிற இடத்திற்கு வந்தார். 4 மணியை போல கவுண்டிங் சென்டருக்கு வந்தார். வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது 13 சுற்றுகளுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. அவர்கள் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22 சுற்றுகளுக்கான அறிவிப்புகளை அடுத்த 3 மணி நேரத்திலே கலெக்டர் அறிவித்தார். நான் அப்படி இருந்தேன். அந்த மற்ற வேட்பாளர் இருந்தாங்க, பாஜக கட்சி வேட்பாளர் தவிர மற்ற எல்லா வேட்பாளர்கள் இருந்தாங்க. தொடர்ந்து அவர்கள் எல்லாம் அந்த 8 அறிவிப்புகளை 8 இருந்து 9
சுற்று அறிவிப்பையும் வேட்பாளரும் வேட்பாளருடைய ஏஜென்ட்டும் பார்த்து கொண்டிருந்தார். அது அப்பொழுது அவர்களை பொறுத்த மட்டும் 4,500 வாக்குகள் 600 வாக்குகளை பின்தங்கி கடைசி ஈவிஎம்னுடைய கடைசி சுற்று முடிவை பெற்றதுனால திரு அவருடைய வேட்பாளரும் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த வாக்குச்சாவடி எண்ணுமையத்திற்கு கிளம்பிவிட்டார். அப்பொழுது வரை அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பையோ அல்லது எந்த ஒரு கோரிக்கையோ எந்த ஒரு எதிர்ப்பையும் செய்யவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் வீடியோகிராஃப்டா இருந்துச்சு, எல்லாருமே பார்த்துக்கணும். எல்லா நாங்கள் ஆர்வோ டேபிள்ல இருந்த எல்லாருமே அதை பார்க்கலாம், வீடியோகிராஃப்ட் எவிடன்சஸ். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு போய் மெட்ராஸ்ல உட்காந்துட்டு அந்த அம்மா வந்து சின்ன பையனா இருந்ததுனால பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு, இது எனக்கு எதுவும் புரியல, இது என்ன சின்ன பையன் கதை பேசுறதுக்கு வடிவேல் படமா அது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹுவிடம் இது குறித்து கேட்க, தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும், தேமுதிக விருதுநகர் தொடர்பாக புகார் எதுவும் வரவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனையோ தேர்தல்களை பார்த்துள்ளோம், எத்தனையோ முறைகேடுகளை பார்த்துள்ளோம். அதற்காக நீதிமன்றத்திற்கு சென்றதையும் 5 ஆண்டுகள் கழித்து அதற்கான தீர்ப்புகள் வந்ததையும் பார்த்துள்ளோம் என பத்திரிகையாளர் சந்திப்பின் தொடக்கத்திலேயே பிரேமலதா பேசியிருந்தார். அதிலிருந்து அவருக்கு நீதிமன்றத்திற்கு செல்ல விருப்பமில்லை என்பது தெளிவாகி இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். இந்நிலையில் இன்று டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார் விஜய பிரபாகரன். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், விருதுநகர் தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்துள்ளது, அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திலும் மனு அளித்துள்ளோம். மேலும் குளறுபடி முறைகேடு தொடர்பாக உரிய ஆதாரங்களையும் அளித்துள்ளோம். இந்த மனு மீது ஒரு வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரி உறுதியளித்துள்ளார். மறுவாக்கு எண்ணிக்கைக்காக கேட்டிருக்கிறோம், தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காத பட்சத்தில் நீதிமன்றத்தையும் நாடுவோம் என்று தெரிவித்திருந்தார். கண்டிப்பா நீதிமன்றம் நாடுவோம், அது என்ன அதுக்கான ரூல்ஸோ கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம். பார்ட்டி வேறனாலும் ஐ பிரிஃபர் போட்டிசலி, எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Portisali. Portisali and Rafael, shirts and trousers.